ஹாய் ஹலோ, வெல்கம் டு கேவிஎஸ் ஹாரி டிசைனர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான ஒரு நெக் டிசைன் தாங்க பார்க்க போகிறோம். த்ரெட் ஒர்க் வச்சு, த்ரெட்டு தான் மெயின், த்ரெட்டை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இவர் வந்து எங்கள் சின்ன பையன், எங்கள் வீட்டு கடைக்குட்டி சிங்கம், ஓகேங்களா. இது வந்து நம்ம த்ரெட் ஒர்க் பார்க்க போகிறோம். த்ரெட் ஒர்க் வந்து ஆரஞ்சு கலர் ப்ளவுஸில், ரொம்பவும் சிம்பிளான ஒர்க்கு, ஆனால் சூப்பராக வந்துச்சு. எப்பயும் போல் பேசிக் வந்து முதல் ஸ்டார்டிங் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டு, நான் இந்த சுருள் வந்து ட்ரா பண்ணது வந்து நான் ஃப்ரீ ஹேண்டாக தான் ட்ரா பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு நம்ம நோட் பண்ணினு கூட நம்ம வந்து அந்த சுருளை வந்து வரைஞ்சிக்கலாம். 3 லைன் வந்து செயின் ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சுருளை வந்து ஜரியில் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஜரியில் வந்து குட்டி குட்டி தையல் வச்சு நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கணும். சுருளை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கரெக்டாக அந்த சுருளுக்கு மேலே வந்து சின்ன சின்னதாக ஒரு லீஃப் மாதிரி போட்டிருக்கேன். லீஃப் வந்து நான் வந்து க்ரீன் கலர்ல ஏன் போடலான்னா, சாரீயில் வந்து க்ரீன் ரொம்ப வரல, அதனால் சரி நம்ம வந்து பாணி ஒர்க்கு வந்து க்ரீன் கலரில் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. சாரீ வந்து ஆஷ் கலர் வந்து நிறைய அதில் ஆட் ஆகியிருந்தது, அதனால் ஆஷ் கலரில் வந்து நான் வந்து லீஃப் கொடுத்துட்டேன். கரெக்டாக அந்த சுருளுக்கு மேலே லீஃப் வந்து செயின் ஸ்டிச்சில் தைச்சிருக்கேன் ஃபில்லப்ஸில் தைச்சிருக்கேன். லோடு போடலை, லோடு இல்லை, ஃபில்லப்ஸில் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு பாணி ஒர்க்குக்கு வந்து த்ரெட்டு ப்ளஸ் வந்து பாதுலான்னு சொல்லுவாங்க. அது அந்த பெருசாக இருந்துச்சு பாருங்கள், நான் காமிச்சிருப்பேன், வீடியோவில் வந்திருக்கும். அது அந்த த்ரெட்டு பாதுலாவையும் சேர்த்து நம்ம வந்து பாணி ஒர்க் போட்டுக்கிறோம். பாணி ஒர்க் வந்து எப்பவும் போல் குட்டி குட்டியாக ஸ்டிச் வச்சு கிட்ட கிட்ட போடும் போது நம்மளுக்கு பாணி ஒர்க் தான் வந்து இதில் ஹைலைட்டாக நம்மளுக்கு காட்டும். நெக் டிசைனில் வந்து பாணி ஒர்க் பண்ணாலே நம்மளுக்கு அந்த டிசைன் வந்து ரொம்பவும் ஹைலைட் ஆகிடும். ஃபுல்லாக பாணி ஒர்க் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதில் கொஞ்சோண்டு லைட்டாக வந்து நான் வந்து மணி கலந்திருக்கேன், பீட்ஸ் வந்து அங்கங்கே பீட்ஸ் கலந்திருக்கேன். கரெக்டாக இந்த நெக்கில் வந்து கீழே வந்து ஒரே ஒரு பூ வந்து இது பண்ணியிருக்கேன். பூ வந்து நம்ம வந்து ஸ்டோன் ஒட்டியிருக்கேன், உள்ளே வந்து ரவுண்ட் ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி வந்து திலகம் ஸ்டோன், ஆரஞ்சு கலர் திலகம் ஸ்டோன் ஒட்டி அதை ஒரு பூ ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அதை நான் அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. நமக்கு வந்து இந்த பாணி ஒர்க் முடித்ததுக்கப்புறம் இந்த 3 நம்பர் பீடு எடுத்து கரெக்டாக அந்த சுருளுக்கு மேலே 3 மணி வச்சுருக்கேன். அது வந்து சின்னதாக ஒரு அரும்பு மாதிரி தெரியும், ஒரு சின்னதாக ஒரு டிசைன் மாதிரி இருக்கும்ன்றதுக்காக 3 மணி வச்சு நான் அதை வந்து அக்கு மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன், சரிங்களா. அக்கு மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் எப்போயுமே த்ரெட்டு ஒர்க்கு கூட கொஞ்சம் மெட்டீரியல் ஆட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணால் தான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அது வந்து கொஞ்சம் நல்லா ரிச் லுக்கு கொடுக்கும். வெறுமனே த்ரெட்டு போட்டால் கூட அது பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோவும் அழகாக இருக்காது. நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கப்புறம் அந்த சுருளுக்கு பின்னாடி வந்து 3 மணி வச்சு தைச்சிக்கிட்டு கரெக்டாக அந்த சுருள் எண்டிங்கில் வந்து 1 மணி தைச்சிக்கிட்டேன். சுருள் எண்டிங்கில் வந்து 1 மணி லாக் போட்டு தைச்சிக்கிட்டேன். அது நமக்கு அந்த சுருளில் வந்து 1 மணி வைக்கும் போதே நம்மளுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. வெறுமனே சுருள் தைக்கிறதுக்கும் அந்த சுருள் எண்டிங்கில் வந்து 1 மணி தைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. லாக் ஸ்டிச் வந்து நல்லா போடுங்க, டைட்டாக லாக் ஸ்டிச் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து 1 மணி கூட பிரியாமல் இருக்கும். 1 மணி பிரிஞ்சால் கூட அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காது, அதனால் லாக் ஸ்டிச் வந்து நல்லா டைட்டாக போட்டு விடுங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். கரெக்டாக அந்த சுருளுக்கு பின்னாடி வந்து 3 மணி வச்சுருக்கேன், அதோட சுருள் எண்டிங்கில் வந்து 1 மணி வச்சு லாக் பண்ணியிருக்கிறேன், சரிங்களா. இது லாக் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து இந்த ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. அப்புறம் அந்த இது இந்த பூ இருக்குங்கள்ல, அந்த பூவுக்கு வந்து நான் என்ன பண்ணேன், சுற்றி சுகர் பீடில் அவுட்லைன் மாதிரி பண்ணிட்டேன். இந்த பூவுக்கு வந்து சுற்றி சுகர் பீட் மாதிரி அவுட்லைன் மாதிரி பண்ணிட்டேன். ஆறணுன்றதுக்காக விட்டுருக்கேன், க்ளூ போட்டு ஒட்டியிருக்கிறேன், அதனால் ஆறணுன்றதுக்கோசம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். இப்போ பாருங்கள் தைச்சிட்டேன். தைச்சது வந்து எப்படின்னா, ஃபுல்லாமே சுகர் பீட் வச்சு அந்த ஸ்டோனை சுற்றி அவுட்லைன் மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கு மேலே சுகர் பீடுக்கு மேலே ஜரியில் வந்து அந்த பூவுக்கு வந்து அவுட்லைன் பண்ணியிருக்கேன். எப்படி வந்திருக்கு பாருங்கள், டிசைன் வந்து செம்மையாக வந்துச்சு. சிம்பிள் ஒர்க்கு தான், ஆனால் வந்து செம்மையாக வந்துச்சு. அதேமாதிரி புட்டாஸ் ஒர்க் வந்து அதே மாதிரி தான், அக்கு மாதிரி 3 மணி வச்சுருக்கிறேன். சாரீ பாருங்கள், ஆஷ் கலர், ஆஷ் ப்ளஸ் ஆரஞ்சு கலர். இதுக்கு இந்த ப்ளவுஸு செம்மையாக சூட் ஆச்சு. இந்த டிசைன் வந்து இதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வீடியோ வந்து இனிமேல் வரும், அநேகமாக வந்தால் ஈவினிங் வரும், இல்லைனா நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன்.
பாருங்க அந்த ஸ்லீவும் செம்மையா வந்துச்சு ஃபுல் ஸ்லீவ் 3/4 ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க ஃபுல் வர்க் அதுல வந்து கொடி டிசைன் மாதிரி வந்திருக்கு இப்போ இந்த நெக்க்க்கு ஏத்த மாதிரி அந்த ஸ்லீவ் வந்து நானே ரெடி பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவும் உங்களுக்கு வரும் பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமா பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க டவுட்டை கிளியர் பண்றேன் இந்த ரிசைன் வந்து ரொம்ப சூப்பரா வந்தது நீங்களே பாருங்க ஓகே பை தேங்க் யூ